ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை தொழில் வளர்ச்சிக்கு எந்த ஊக்கமும் அளிக்கும் வகையில் இல்லை என சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோவை டாக்ட் தொழில் அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ், 2016 பிரதமர் மோடி அறிவித்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதன்பின் அவசரகதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி போன்றவற்றால் சிறு குறு தொழில்கள் கடும் சரிவை சந்தித்து வருவதாகவும், இந்த நெருக்கடிகளிலிருந்து மீள எந்த திட்டமும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார். 2022-23 மத்திய அரசின் பட்ஜெட் என்பது தொழில்துறைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் குறுந்தொழில் சிறுதொழிலுக்கு உதவியாக இருக்கும் என்று பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிதாக நடைமுறையில் இருக்கிற சிக்கலை தீர்ப்பதற்கான அறிவிப்புகள் அதில் எதிலும் இல்லை என்பது தான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் திட்டங்களுக்காக அறிவித்திருந்தாலும், அதே போல் 50,000 கோடி கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டதற்கான கடனாக அறிவித்திருந்தாலும், கடந்த காலத்தில் அறிவிக்கப்பட்டு எந்த நிதியுமே குறுந்தொழிலுக்கு வந்து சேராத நிலையில் இது ஒதுக்கீடு என்பது வருமா என்று தெரியவில்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிதாக உடனடியாக குறுந்தொழிலுக்கு உதவுகின்ற மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாதது வருத்தமளிக்கிறது. ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த கரூர் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் மெட்ரோ கோபால், கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொடுக்கும் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படும் வகையில் எந்த அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என தெரிவித்துள்ளார். அளவுக்கு அதிகமான பஞ்சுநூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பை கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, முக்கியமாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஜவுளித்துறை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு, இந்த ஜவுளித்துறையை வளர்ப்பதற்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த எங்களுக்கு இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றமாகவே உள்ளது. நம்மை நோக்கி வரும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொண்டு அவர்களோடு வர்த்தகம் செய்ய முடியாத ஒரு சூழலில் ஜவுளித்துறை நிறுவனங்கள், அதுவும் முக்கியமாக பஞ்சு நூல் மூலத பொருளாக கொண்டு தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், காட்டன் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள இம்போர்ட் டியூட்டியை நீக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்திருந்தோம். அந்த அறிக்கை வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அறிக்கை பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். எனவே மத்திய அரசு ஏமாற்றம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் சில மாற்றங்களை கொண்டு வந்து காட்டன் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை நீக்க வேண்டும். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த எந்த அறிவிப்பும் இல்லாதது மிகுந்த கவலை அளிப்பதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட துணைத்தலைவர் பெரியசாமி, பயிர்களுக்கான இழப்பீடு, குளிர்பதன கிடங்குகள், வேளாண் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகளின் எந்த கோரிக்கையும் நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் குறிப்பாக வேளாண்மை துறைக்கு விவசாயிகள் எதிர்பார்த்த எந்த விதமான திட்டங்கள் இடம்பெறவில்லை என்பது வருத்தக்குரிய செயலாக கருதுகின்றோம். காவேரி கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக அறிவிப்பிருக்கிறது. இந்த ஒன்றை செய்தால் கூட இந்த பட்ஜெட்டில் பெரிய எதிர்பார்ப்பும் ஒன்றும் விவசாயிகள் மத்தியிலே இல்லை. கண்டிப்பாக மத்திய அரசு இந்த பட்ஜெட்டை பரிசீலனை செய்து புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது.